எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லோருக்கும் இந்த வீடியோ சென்றடையும். ஒரு சவரன் இருக்கும் வீட்டில் 100 சவரன் பெருகும். இரவு நேரத்தில் அடுப்படியில் இதை செய்யுங்கள். தங்கம் நகை அடகு கடைக்கு போகாது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னென்னு பார்க்கலாம். நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போது பெண்கள்லாம் சேர்ந்து பேசும்போதோ நம்ம சொல்வதுண்டு, நான் 100 பவுன் வச்சுருந்தேன், 50 பவுன் வச்சுருந்தேன், ஆனால் இந்த அளவுக்கு தங்க விலை ஏறும்னு எனக்கு தெரியாது. அப்போ அந்த நேரத்தில் அதை ஏதோ விற்று ஏதோ பிஸ்னஸில் போடுறேன்னு கேட்டாருன்னு பிஸ்னஸில் போட்டுட்டோம், அப்போ என்கிட்ட தங்கமே இல்லாத போயிடுச்சு. அப்போ என்ன அப்போ அவங்களுக்கு என்ன தோணுன்னா, ஒருவேளை நமக்கு தங்கத்தோட அனுகிரகமே நமக்கு இல்லாமல் போகுதோ, தங்கம் போட்டுக்கிற பிராப்தமே நம்மளுக்கு இல்லாமல் போகுதோன்றது ஒரு டவுட் எல்லாருக்குமே வரும். அப்போ தங்க நகைகள்னாலே நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் பார்த்தீங்கன்னா, அதை வாங்கி வச்சா ஒரு அவசரத்துக்கு உதவும் அப்படின்ற மாதிரி நினச்சி வாங்கவே வாங்காதீங்க. அந்த தங்கன்றது ஒரு மகாலட்சுமி அம்சம் கொண்ட ஒரு பொருள். அந்த பொருள் நம்மக்கிட்ட, அந்த தங்கம் நம்மக்கிட்ட அதிகமாக சேர சேர என்ன ஆகும்னா, நம்மளுடைய குடும்பம் விருத்தி அடையும், நல்ல ஒரு மேல்நிலைக்கு செல்வதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். தங்கம் சேர சேர நம்ம வீட்டில் நல்ல ஒரு வசதி வாய்ப்பு, எப்படியுமே நம்ம வசதி வாய்ப்பு வந்தால் தான் தங்கம் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு சேரும். அப்போ இதுக்கு என்னால் எதுவுமே செய்ய முடியலையம்மா, நானும் எவ்வளோ இதுக்கு ஏன்னா இப்போ வைக்கிற விலைவாசி தங்கத்தோட விலை அப்படி. ஆனால் நம்ம இந்த விஷயம்லாம் ஒரு சில விஷயம் உழைப்பு போட்டுட்டு நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் கண்ணெதிர்க்கே. இப்போ நம்மளுக்கு அதுவும் இந்த ஃபோன் வந்ததுலேருந்து கண்ணெதிர்க்க ஒரு சிலர் ரொம்ப கீழ் நிலைமையில் சின்ன ஒரு கூரை வீட்டில் இருக்கிற மாதிரி பார்க்குறோம். ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வசதி வாய்ப்போடு, பெரிய பணக்காரத்தன்மையோடு, பெரிய வீடோடு, நல்ல வசதி வாய்ப்போடு மாறிடுறாங்க. அது எப்படி? அவங்க ஏதோ ஒன்று செய்கிறாங்க, அது நம்மளுக்கு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்போ நம்ம அது என்னென்னு பார்த்து அதை நம்ம செய்வோம். நம்ம இதை முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரிகாரத்தை நான் செஞ்சேன், நான் இதனால தான் எனக்கு தங்கம் பெருகுச்சு, இதனால தான் எனக்கு நகை நட்டு சேர்ந்துச்சுன்றத நம்ம வெளியே சொல்ல வேண்டாம். நம்மக்கிட்ட 100 பவுன் இருந்தாலும் சரி, 200 பவுன் இருந்தாலும் சரி, இதை யாருக்கிட்டையும் நம்ம தம்பட்டம் அடிக்க தேவையில்லை. நம்மக்கிட்ட இருக்கிறது நம்மளோட இருக்கட்டும். எப்பவுமே ஒரு விஷயம், ஆகர்ஷ்ண பைரவர் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஆகர்ஷ்ண பைரவரை கும்பிட கும்பிட வணங்க 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 என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தங்கம் நமக்கு சேர ஆரம்பிக்கும். அதே மாதிரி சுதர்சன ஹோமம்னு நிறைய பேர் வீட்டில் செய்வாங்க. என்னால் சுதர்சன ஹோமம் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க, நான் சொல்கிற இந்த மாதிரி ஒரு வழிமுறையை நீங்கள் பின்பற்றுங்க. நிச்சயமாக சொல்கிறேங்க, உங்களுக்கு தங்கம் சேரும். அதை விட இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நம்ம வீட்டில் எப்போ பார் அந்த நெகட்டிவான ஒரு பேச்சு வேண்டாம். நல்லா நம்ம இருப்போம், நம்ம நல்லா மேலும் வந்துக்கிட்டே இருப்போம். எனக்கு நல்லா இருக்கிறேன், நான் இப்போ கொஞ்சம் பரவாயில்லை, இப்போ கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி பேசி பழகுங்க. என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்ற வார்த்தையை விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் பேசி பழகினா உங்கள்கிட்ட தங்கம் தாறுமாறாக சேரும். அதை விட சொர்ண லக்ஷ்மி அப்படின்றதும் மகாலட்சுமிக்கு இன்னொரு பேர் இருக்குது. அந்த சொர்ண லக்ஷ்மியோட முழு அனுக்கிரகமும் நமக்கு கிடைக்கணும். அப்படி கிடைச்சாதான் நம்மளுக்கு தங்கத்தோட அந்த ஈர்ப்பு, நமக்கு தங்கம் வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 1 கிராம் நகை வாங்கிறதா இருந்தால் கூட உங்களுக்கு அந்த குடுப்பனை இருந்தால் தான், நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு அந்த குடுப்பனையே இல்லை, தங்கம் போட்டு பார்க்க அவங்களால முடியல. ஒரு சிலருக்கு அவ்வளோ வசதி இருக்கும், ஆனால் தங்கம் போட்டால் சில பேருக்கு ஆகாது. அந்த மாதிரி ஒரு சிலர் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்ல வரேன்னா, தங்கம் உங்களுக்கு நிறைய வீட்டில் சேரணும்னு நினச்சிங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டு வந்தாலே போதும். இரவு நேரத்தில் இதை நீங்கள் செய்யுங்க. இப்போ என்றைக்குமா செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கே வளர்பிறை, இன்றைக்கி நல்ல ஒரு நாள், அப்போனால இன்றைக்கி இரவு நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறத என்னென்னா, முன்னாடியே நான் சொல்கிற விஷயத்தை எடுத்து வச்சுருங்க, மாலை நேரத்தில் இதை எடுத்து வச்சுருங்க. அது என்னென்னா, பன்னீர் பாட்டில் கொஞ்சம் வேணும், பன்னீர் கொஞ்சம் வேணும், அப்புறம் கிராம்பு வேண்டும், அப்புறம் துளசி வேணும், அதுக்கப்புறம் என்ன வேணும் பார்த்தீங்கன்னா, 5 ₹1 நாணயம் வேணும், அதுக்கப்புறம் இந்த
அது தெளிக்கிறதுக்கான ஒரு மாங்கொத்து இருந்தால் ரொம்ப நல்லது. அந்த தண்ணியை நம்ம கலக்கிறதுக்கான மாங்கொத்து வேணும். இப்போ இதை எடுத்துக்கிட்டு சுவர்ணலக்ஷ்மி தீபம் அப்படின்னா என்ன? சொர்ணலக்ஷ்மி தீபம்ன்றது ரெண்டு அகல் விளக்கில், இல்லை ஒரு அகல் விளக்கு ஏற்றுங்க போதும், ரெண்டு கூட வேண்டாம், ஒரு அகல் விளக்கு எடுத்து லாபம் அப்படின்ற ஒரு மனசில் நினச்சிக்கிட்டு அந்த ஒரு அகல் விளக்கில் சொர்ணலக்ஷ்மியே போற்றி, சொர்ண ஆகர்ஷ்ண பைரவா போற்றி, சொர்ண லக்ஷ்மியே போற்றி, சுதர்சனாய ஓமன் சுதர்சனாய நமக சுதர்சனாய நமக அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க. எப்போ ஏற்றலாம் இந்த தீபம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணிக்கு இந்த தீபத்தை ஏற்றுங்க. ஏன்னா இப்போ இன்றைக்கி கண்டிப்பாக நமக்கு பிறை சந்திரன் தெரியணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி மூன்றாம் பிறை, இன்றைக்கி சந்திரனை நம்ம பார்க்க பார்க்க நம்மளுக்கு செல்வ செழிப்பு உண்டாகும். அதனால் நீங்கள் அந்த நேரத்தில் விளக்கு ஏற்றி வச்சுட்டு விளக்க ஒரு நெய் விளக்கு சொன்ன இல்லைங்களா, அந்த நெய் விளக்கில் டைமண்டு கற்கண்டு போட்டுக்கோங்க, ஒரு ட்ராப் பச்சைக்கற்பூரம் போட்டுக்கோங்க நெய் விளக்கில், அந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு முன்னாடி உக்காந்திக்கோங்க. இது வந்து அடுப்படியில் செய்யணும்னு நான் போட்டிருக்கிறதுனால நீங்கள் பூஜையறையில் உட்காந்து செஞ்சுட்டு கூட இது அடுப்படியில் நம்ம இந்த வேலையை செய்ய போகிறோம். சரி, விளக்கை ஏற்றி வச்சுட்டு பூஜையறையில் உட்காந்து இந்த ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க. அந்த கிண்ணத்தில் தண்ணீர் கொஞ்சம் ஊற்றி அதில் வந்து அந்த பன்னீர் இருக்கு இல்லைங்களா, அந்த பன்னீரை கொஞ்சம் நிறையா நல்ல வாசனை மிகுந்த பன்னீரை அதில் ஊற்றுங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், சொல்ல மறந்துட்டேன், மஞ்சள் தூள் கொஞ்சம், ஏன்னா இதெல்லாம் நம்ம வீட்டில் ஆல்ரெடி எப்பவுமே இருக்கிற பொருட்கள், அந்த மஞ்சள் தூள் அதில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கிராம்பு 1 3 எடுத்து நசுக்கி போடுங்க. அப்படியே முழுசாக போட்டால் அதோடைய அந்த எஃபெக்ட், அந்த கிராம்போட இது அதில் இறங்காது தண்ணியில், அதனால 1 நசுக்கு நசுக்கி அந்த கிராம்பு அதில் போட்டுக்கோங்க. கிடச்சிச்சின்னா துளசி, கிடைக்கலன்னா மல்லிகைப்பூ இருந்ததுன்னா வாசனை மிகுந்த மல்லிகைப்பூ, அப்படி இல்லைன்னா அந்த இட்லிப்பூன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இட்லிப்பூ கிடச்சிச்சின்னா கூட ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அந்த இட்லிப்பூவை அப்படியே 3 பூ கிடச்சா கூட போதும், எடுத்து அந்த தண்ணியில் போட்டுட்டு அந்த ஸ்வர்ணலக்ஷ்மியை நல்லா வணங்குங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா 1 கிராம் வாங்கிறதுக்கு அவ்வளோ எனக்கு அப்படி அந்த கிராமை வாங்கிட்டு அவங்க முகத்தில் பார்த்தா பாருங்கள் ஒரு சந்தோஷம், ஒரு 7 அவங்க கொஞ்சம் வறுமையில் வாடினவங்க, அவங்க அந்த 1 கிராம் நான் அந்த மணி வாங்கிட்டம்மா, இந்த கல் வாங்கிட்டம்மா, இந்த இது வாங்கிட்டம்மான்ற அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க. இதை நீங்கள் செய்யுங்க. இந்த மாதிரி உக்காந்து லக்ஷ்மியே சுதர்சனாய நமக, ஓம் கால ஓம் ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவாய நமக, ஸ்வர்ணலக்ஷ்மியே நமக, இந்த மாதிரி திரும்ப திரும்ப உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்கள் சொல்லும் பொழுது நம்ம தண்ணியில் கலந்து வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அந்த தண்ணியில் அதோடைய சக்தி முழுவதும் அதில் இறங்கிடும். அப்போ நீங்கள் அந்த விளக்கு எரிஞ்சு கொண்டு இருக்கும்போதே விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கட்டும், நல்லா மனசார விரும்பி வேண்டிக்கோங்க. நம்மக்கிட்ட மகாலட்சுமி படம் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்வர்ண லக்ஷ்மியே போற்றி, ஆகர்ஷ்ண ஸ்வர்ண ஆகர்ஷ்ணாய பைரவாய நமக, அப்புறம் சுதர்ஷ்னாய நமக, இது 3 நீங்கள் சொல்ல சொல்ல அதுக்கடுத்து இதை செஞ்சுட்டு இதை தண்ணியை நல்லா கலந்துட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, நல்லா அடுப்பு கேஸ் அடுப்பு இருக்குல்ல அது மேலெல்லாம் நல்லா தளர்ற, அந்த மேடை மேலெல்லாம் நல்லா தளர்ற தெளிச்சு விடுங்க. ஏன்னா அந்த இடத்துல பாசிட்டிவ் வைப்ரேஷன் அது தூண்டும், அந்த இடத்துல அது தூண்டும் பொழுது நம்ம வீட்டு ஃபுல்லாக நம்மளுக்கு நல்ல வைப்ரேஷன் உண்டாகும். அப்போ அதை தூவி அந்த தண்ணியை தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, பூஜை அறையில் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற அந்த பீரோ இருக்கு இல்லைங்களா, நம்ம நகையே வைக்க முடியாமல் அந்த பீரோவில் இருக்கிற இடத்துல போய் அந்த இடத்துல நல்லா தெளிச்சு விட்டு, எனக்கு தங்கம் சேர வேண்டும், நான் இந்த மாதிரி தங்கத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், அந்த இது இல்லாமல் தங்கம் இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு தங்கம் சேர வேண்டும்னு தெளிச்சு விடுங்க. நல்லதே நடக்கும். நான் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட்